Dear 10th standard students, in exercise number 8.4, sum number 9, three unbiased coins are tossed. Probability of getting two tails or two heads or which you lock panirukanga. Appa indha sum oda structure first sollirren. Probability of getting at most two tails. Appa first sum is at most two tails. அதுக்கப்புறம் ஆர் நடுவில் ஆர் அட்லீஸ்ட் டூ ஹெட்ஸ். அப்போ டபுள் சம் இருக்குது உள்ளார். நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த சம்முக்கு ஏன்னு சொல்லிட்டு நேம் வைக்க போகிறேன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ஆர் மீன்ஸ் யூனியன், ஆர்னா யூனியன், ஆர் மீன்ஸ் யூனியன், ஏ யூனியன். இந்த செட்டுக்கு இந்த அட்லீஸ்ட் டூ ஹெட்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு பீன் பேர் வச்சுக்க போகிறேன். அப்போ ஆக்சுவலாக நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. திஸ் இஸ் த ஆக்சுவல் க்வெஸ்சன் இயர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு சால்வ் திஸ் சம். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் அவர் சாம்பிள் ஸ்பேஸ். ஹவு டு ஃபைண்ட் த சாம்பிள் ஸ்பேஸ்? எத்தனை காயின்ஸு? த்ரீ காயின்ஸ். ஃபஸ்ட்டு மூணு ஹெட், ஹெச். இதை க்ளோஸ் பண்ணிங்க, ஒரு டி போட்டுங்க, ஹெச் டி. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போடுங்க, டி ஹெச் ஹெச். சென்டரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டீயை போடுங்க, ஹெச் டி ஹெச். இதை திருப்பினா அதே தான் வரும். அகெயின் டெயில் டெயில் டெயில். இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஹெச் போடுங்க, டி டி ஹெச். இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க, ஹெச் டி டி. சென்டரை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஹெச் போடுங்க, டி ஹெச் டி. அப்போ திஸ் இஸ் மை டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ என் ஆஃப் எஸ், ஒரு காயின்னா ரெண்டு வரும், ரெண்டு காயினா டூ டூஸ் ஆஃப் ஃபோர் வரும், த்ரீ காயின்ஸ்னா த்ரீ காயின்ஸ் இல்லை. அப்போ டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ, டூ டூஸ் ஆஃப் ஃபோர், ஃபோர் டூஸ் ஆஃப் எயிட் வரும். அப்போ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட். ஐ ஹவ் ஃபவுண்ட் என் ஆஃப் எஸ். மை ஃபஸ்ட் க்வெஸ்சன், getting at most two tails, நான் ஏன்னு எடுத்திருக்கேன். அப்போது லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அல்லது சூஸிங், ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அல்லது சூஸிங் அட்மோஸ்ட் டூ டெய்ல்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அட்மோஸ்ட் டூ டெய்ல்ஸ் என்றால், மேக்ஸிமம் டூ டெய்ல்ஸ் வரலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டூ டெய்ல்ஸ். டூ டெய்ல்ஸ் வரலாம், ஒன் டெய்ல் வரலாம், டெய்லே வராமல் போகலாம். இதான் அதோட மீனிங். அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம், மேக்ஸிமம்னா இந்த சிம்பிள், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அட்மோஸ்ட் அதிகபட்சம் ரெண்டு டெய்ல் தான், அதை தாண்டி போயிடக்கூடாது. அதோட கம்மியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இது எடுக்கலாமா? ரெண்டு டெய்லோட கம்மியாக தானே இருக்குது, எடுக்கலாம். டெய்லே இல்லை சார், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ரெண்டை தான் தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஜீரோ கூட இருக்கலாம், ஜீரோ டெய்ல்ஸ். ரெண்டை தாண்டாமல் பார்த்துங்க, ஒரு டெய்ல் தான் இருக்குது, எழுதலாம். ஒரு டெய்ல் தான் இருக்குது எழுதலாம். மூணு டெய்ல் இருக்குது, எழுதக்கூடாது. ஏன்? ரெண்டு டெய்லை தாண்டக்கூடாது. மூணு டெய்ல் வந்துருக்கு, எழுதக்கூடாது. ரெண்டு டெய்ல் எழுதலாம். அப்போது மூணு டெய்ல் மட்டும்தான் வராது, ஏன்னா மேக்ஸிமம் டூ டெய்ல்ஸ்னால் என்ன, எல்லாத்துலேயுமே டூ டெய்ல்ஸோட கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும்தான் பிரச்சனை. அதை மட்டும் விட்டுட்டு எழுதிட்டிங்கன்னா, அட்மோஸ்ட் மீனிங் பார்த்துங்க, மேக்ஸிமம் டோன்ட் எக்ஸீட் டூ, டூவை தாண்டாதீர்கள், டூ வரைக்கும் எழுதலாம். ஜீரோ டெய்ல்ஸும் எழுதலாம், இதுவும் எழுதலாம். ஏன்னா லெஸ் தென் டூ டெய்ல்ஸ்னும் போது ஜீரோ டெய்ல்ஸும் இன்க்ளூடட். அப்போது லெஸ் தென், இதோட மீனிங் என்னென்னா, ஜீரோ டெய்ல் எழுதலாம், ஒன் டெய்ல் எழுதலாம், டூ டெய்ல் எழுதலாம். இதான் அது மீனிங். ஜீரோ டெய்ல்ஸ் எழுதலாம், ஒன் டெய்ல் எழுதலாம், டூ டெய்ல் எழுதலாம். என் ஆஃப் ஏ மொத்தம் செவன். இப்போ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இப்போ யுவர் ஆன்சர் இஸ் 7/8. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஆன்சர். ரைட், ஆஃப்டர் ஃபினிஷிங் ஏ, ஐ எம் என்டரிங் இன் டு பி. What is B? At least two heads. Event of getting
அட்லீஸ்ட் டூ ஹெட்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அட்லீஸ்ட்? அட்லீஸ்ட் என்றால் இந்த சிம்பல். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ, இரண்டு ஹெட்ஸ் வரலாம், இரண்டுக்கு மேலேயும் வரலாம், குறைஞ்சபட்சம் ரெண்டு, அதிகபட்சம் மூணு ஹெட்ஸ் கூட வரலாம், ஏன்னா த்ரீ காயின்ஸ்ன்றனால. இப்போ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ, இதோட மீனிங் என்னன்னா உங்களுக்கு டூ ஹெட்ஸ் அலவுட், டூ ஹெட்ஸ் அலவுட், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ ஹெட்ஸ் அலவுட், த்ரீ ஹெட்ஸ் அலவுட், வேறு எதுவும் எழுதக்கூடாது, ரெண்டே தான் வரும். டூ ஹெட்ஸ் அலவுட், த்ரீ ஹெட்ஸ் அலவுட், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ, அட்லீஸ்ட் என்றால் இரண்டும் இரண்டுக்கு மேலேயும். ஃபைன், போய் கூட்டு வருமா? ரெண்டு ஹெட் இருக்கிறதுலாம் ஃபஸ்ட் ஹெட்னு வாங்கப்பா. ரெண்டு ஹெட்டு இதோ இருக்குது பாருங்கள், ரெண்டு ஹெட்டு, ஹெட்டு ஹெட்டு டெய்ல், ரெண்டு ஹெட்டு, ஹெட்டு ஹெட்டு டெய்ல், ரெண்டு ஹெட்டு, ஹெட்டு டெய்லு ஹெட்டு, ரெண்டு ஹெட்டு, ரெண்டு ஹெட்டு, ரெண்டு ஹெட்டு, ரெண்டு ஹெட்டு. இப்போ ரெண்டு தலை அவ்வளோதான் வந்திருக்கு, மூணு தலை, ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, த்ரீ ஹெட்ஸ் அலவுட், ஏன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, அட்லீஸ்ட் என்றால் இரண்டும் இரண்டுக்கு மேலேயும். அப்போ த்ரீ ஹெட்ஸ் இஸ் ஆல்சோ அலவுட், த்ரீ ஹெட்ஸ் அலவுடு, டூ ஹெட்ஸ் அலவுட். இப்போ என் ஆஃப் பி, ஒன்று ரெண்டு மூணு நாலு பீஸ், அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். அப்போ ஆன்சர் இஸ் ஃபோர் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் எவ்வளோ இருக்குது? எட்டு. திஸ் இஸ் மை செகண்ட் ரிசல்ட். தென் இன்டர்செக்ஷன் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி, காமன் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் ஹெச்ஹெச்டி, ஹெச்ஹெச்டி இருக்குது, காமன் ஒன்று இருக்குது. ஹெச்ஹெச்டி, ஹெச்ஹெச்டி, திஸ் இஸ் டி ஹெச்ஹெச், இல்லை திஸ் இஸ் டி ஹெச்ஹெச், சாரி திஸ் இஸ் டிஹெச்ஹெச், ரெண்டு எட்டு தானே இது, இது ம் டிஹெச்ஹெச், டிஹெச்ஹெச் இருக்கா பாருங்க. ஃபஸ்ட்டு இது எழுதிடுறேன், ஹெச்ஹெச்டி எழுதிடுறேன், ஹெச்ஹெச்டி, அதுக்கப்புறம் டிஹெச்ஹெச் இதோ இருக்கு பாருங்கள், டிஹெச்ஹெச், டிஹெச்ஹெச். இங்கே கரெக்ஷனு, ஹெச்ஹெச்டி திருப்பி இன்னொரு வாட்டி எழுதிட்டேன், டிஹெச்ஹெச் தான் எழுதிடணும், அதான் கரெக்ஷன் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்டிஹெச் இதோ இருக்கு, ஹெச்டிஹெச், ஹெச்டிஹெச், ஹெச்ஹெச்ஹெச் இருக்குது, நாலுமே இருக்குது, எல்லாமே காமனாக இருக்குது, ஹெச்ஹெச்ஹெச். அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் இருந்துட்டாங்களா, இப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஃபோர், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு, யுவர் ஆன்சர் வில் பி, இங்கே நாலு பேர் தானே, ஃபோர் பை எயிட் இஸ் மை ஆன்சர், ஃபோர் பை எயிட் இஸ் மை ஆன்சர். ஃபைன், வி ஹவ் ஃபவுண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, வி ஹவ் ஃபவுண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, அண்ட் வி ஹவ் ஃபவுண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ் ஃபோர் பை எயிட். கம்மிங் பேக் இயர், இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோன்னா ஏ அண்ட் பி, A and B are not mutually exclusive events, not mutually exclusive events. அந்த கான்செப்டில் தான் இந்த சம் வரும். நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னால் இந்த ஃபார்முலா பெருசாக ஆகும். எப்படி மாறும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, திஸ் இஸ் த ஃபார்முலா. இப்போ வாட் இஸ் மை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் 7/8, 7/8. Probability of B, probability of B is 4/8, 4/8. Probability of A intersection B, probability of A intersection B is also 4/8. இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ யுவர் ஃபைனல் ஆன்சர் வில் பி 7/8 இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ரைட், திஸ் இஸ் மை ஃபைனல் ஆன்சர், 7/8. தேங்க்யூ.